நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். அன்பு செய்வோம். இறை கிறிஸ்துவில் அருமையான சகோதர சகோதரிகளை, அன்பு செய்பவர்கள் எல்லாருமே கடவுளில் பிறந்தவர்கள் என்று ஆணித்தரமாக இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவானிடமிருந்து கேட்டோம். அற்புதமான செய்தி, அழகான செய்தி, ஆழமுள்ள செய்தி. கடவுள் அன்பானவர், நம்மை அன்பு செய்யத்தான் அழைக்கின்றார். எனவே நாம் உண்மையிலேயே கடவுளில் அன்பு செய்கின்ற போது அவரில் பிறந்தவர்களாக மாறுகிறோம். இன்று இந்த அருட்தலத்தில் புதியதாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ள அருட்பணியாளர்கள் இணைந்து இந்த திருப்பலியை ஆற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கடவுளில் பிறந்தவர்களாக நம்பிக்கையில் வளர்க்கப்பட்டார்கள், துறவு வாழ்க்கையை ஏற்றார்கள். துறவு வாழ்க்கையை ஏற்று அருட்பணியாளர்களாக மாறுகின்ற ஒரு தனிப்பட்ட முடிவினை தங்கள் வாழ்விலே ஏற்றார்கள். இதெல்லாம் கடவுளில் பிறப்பதற்கான படித்தளம். அதை மீண்டும் மீண்டும் மேன்மைப்படுத்தி அதில் வளர்ந்து இன்றைக்கு கடவுளுடைய குருவாக அருட்பணியாளர்களாக மாறியிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய வேலை அன்பு செய்வதுதான். குருக்கள் அன்பு செய்ய வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே பார்த்தோம், ஆயினில்லாத ஆயின் இருந்தார்கள், ஆயினில்லாத ஆடுகளாக அலைகழிக்கப்பட்ட மக்களாக பசித்து ஆண்டவரை தேடி வந்த மக்களை எப்படி பசியால் அவர்களை அனுப்ப முடியும் என்று அந்த ஆயன் பரிவோடு அந்த ஆடுகளை கரிசனையோடு நோக்கி அவர்களுக்கான உரித்தான ஒரு செயலில் ஈடுபடுகிறார் அல்லவா. ஆயன் ஆடுகளை பராமரிப்பது அந்த அன்பின் பராமரிப்பு தான். ஆயர்களாக, குருக்களாக ஆயனுடைய பகுதியை, ஆயனுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்கிற இந்த அருட்பணியாளர்களுக்காக நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு அந்த அன்பு பணியாளர்களாக கடவுள் அவர்கள் வழியாக பிறக்க வேண்டும். ஒவ்வொரு தடவையும் நான் கடவுளில் அன்பு செய்கின்ற போது என்னில் கடவுள் பிறக்கிறார், நான் பிறரில் கடவுளை பிறக்க வைக்கிறேன். கிறிஸ்து பிறப்பு காலத்தில் இருக்கிற அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தில், அதுவும் சென்ற வாரம் திருக்காட்சி விழா, கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், பிறந்தார், புறவினத்தாருக்கு காட்சி அளிக்கிறார், தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை இந்த வாரம் முழுவதும், அடுத்த வாரம் திருமுழுக்கு, இயேசுனுடைய திருமுழுக்கோடு இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் முடியும். எப்படி வெளிப்படுத்துகிறார், எப்படி வெளிப்படுத்துகிறார் என்ற உண்மையைத்தான் இறை வார்த்தை நமக்கு ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறது. நன்றி சொல்வோம், இறைவனுக்கு நன்றி சொல்வோம். அருண்மொழி கேட்கின்ற இறை மக்களாக, இறை ஆட்சியின் மக்களாக இறைவனுடைய அருண்மொழியை கேட்கின்ற போதெல்லாம் அது நம்மை ஒரு அளவுக்கு நம்மளை தூக்கி போடுகிறது, புரட்டி எடுக்கிறது. உடனேயே நான் கடவுளை பிறந்தவனாக இன்றைக்கு அன்பு செய்யவளாக இருக்கிறேனா? 2019 நமக்கு நேரம் போய்கிட்டே இருக்கு. நேரம் 2018 ஒரு நேரம், 365 நாட்கள், இன்னொரு 365 நாட்கள், 2019 ஆரம்பித்து விட்டது. விவிலியத்திலே நேரத்தை ஒரு பார்வையாகவும் காலத்தை இன்னொரு பார்வையாகவும் பார்க்கின்றார்கள். நேரம் போய்கிட்டே இருக்கும், அது காலமாக இருக்கிறதா? நான் கேள்விப்பட்டிருக்கேன், காலம் நிறைவேற்ற போது கடவுள் தன் மகனை அனுப்பினார். காலம் நிறைவேற்ற போது, when the time fulfilled, அப்ப இந்த நேரம் வந்து என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிறைவை தருகிறதா? காலம், அப்போதான் நம்ம காலத்துக்குள்ள வரோம். அந்த காலம் நிறைவேற்ற போது அது இறைவனில் நடக்கின்ற ஒரு செயல். காலம் நிறைவேற்ற போது, 2019 நுழைந்திருக்கோம், நுழைந்து நாம நடைபயந்து கொண்டிருக்கிறோம். இந்த நடைபயந்து கொடுக்கின்ற இந்த காலம் நமக்கு நிறைவுள்ளதாக இருக்க வேண்டுமா? அப்படி என்றால் இன்றைக்கு நமக்கு தருகிற செய்தி, நீ நேரத்தை கண்டு கடத்தி கொண்டிருக்கிறாயா, அல்லவிட்டா அந்த நேரம் தரும் காலத்தில் வருகிறாயா? அது இதில் வந்து குரோனோஸ் கைரோஸ் என்று கிரேக்கத்தில் நேரத்தை பிரிக்கிறாங்க. குரோனோன்னா குரோனாலஜி, ஒவ்வொரு நாள் இன்னைக்கு நடந்தது அப்படின்னு நேரம் போயிட்டே இருக்கும். மாதம் முடிஞ்சவொடனே சம்பளம் வாங்குறோம், ஒரு மாதம் முடிஞ்சிச்சு அடுத்த மாதம், அப்படி நேரம் போயிட்டே இருக்கும். ஆனால் கைரோஸ்
ஒவ்வொரு நேரமும் கைரோஸ் அப்படினு சொன்னா அது ஒரு நிறைவு தருகிறது. இன்னைக்கு ஒரு நாள் முடிஞ்சிச்சு, எனக்கு நிறைவா இருக்கா? ஐயோ, எங்கெங்கயோ எதையோ இழந்துட்டேனே, எதையோ விட்டு விட்டேனே, எங்கேயோ பின்தங்கிட்டேனே, எதையோ நான் சரியா செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது அது நிறைவில்லை. இன்னைக்கு நிறைவா இருக்கு. இன்னைக்கு நல்லா செய்தேன், எல்லாரையும் நல்லா பார்த்தேன், எல்லாரோடையும் நல்லா பேசினேன், எல்லாரோடையும் நல்லா உறவு கொண்டு செய்கின்ற பணியை கடமையை கரிசனையோடு கருத்தோடு செய்தேன், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபுல்ஃபில்மெண்ட், நிறைவு. நேரம் போயிட்டு இருக்கு, ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைவு வேணும். அந்த நிறைவுக்காகத்தான் இன்னைக்கு யோவான் அச்செய்தியில், யோவான் அந்த திருமுகத்தில் அழகா சொல்றார், அன்பு செய்யுங்கள். அன்பு செய்பவர்கள் எல்லாம் கடவுளில் பிறந்தவர்கள், அன்பு செய்யாதவர்கள் கடவுளில் பிறக்காதவர்கள். அன்பு செய்யத்தான் நாம் மனிதனாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அன்பை செய்யும் போது நீ கடவுள் இழைகிறாய், கடவுள் அன்பானவர், நீயும் அந்த அன்பினை வெளிப்படுத்து. அன்பார்ந்தவர்களே, 2019 ஆரம்பித்த நாம் நமக்கு நிறைவுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படை ஆசை இருக்குல்ல. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லா போகணும், எல்லாம் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தினுடைய கனவுகள் பலிக்க வேண்டும், என்னுடைய கனவுகள் பலிக்க வேண்டும், என்னுடைய வாழ்வு நன்றாக ஒரு சீரான பாதையில் செல்ல வேண்டும். நேற்று நம்முடைய திருத்தந்தை வத்திக்கான் அந்த குட்டி நாடு அல்லவா, அந்த குட்டி நாடிலே உள்ள, அதாவது அதை அங்கீகாரம் செய்த அனைத்து நாடுகளுடைய தூதர்களை சந்தித்து அவர்களோடு உரையாடினார். இந்த கிறிஸ்மஸ் காலத்தில் அங்குள்ள எல்லா பகுதியினரையும் பார்த்து அவர்களுக்கு இந்த புத்தாண்டு கிறிஸ்மஸ் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்து கொடுப்பார். அதனால அந்த நாட்டின் தூதர்கள், பிற பல்வேறு நாட்டினுடைய தூதர்களை பார்த்து நேற்று அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி கொடுத்தார். அந்த செய்தியில் கொஞ்சம் வருத்தமான செய்தியாகவே கொடுத்தார். இன்றைக்கு நாம் உலகளாவிலே ஏதோ ஒரு சீர்குலைந்த ஒரு சீர்குலைவு தன்மைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are getting into a disorder in the humanity அப்படினு சொன்னார். ஏதோ ஒரு சீர்குலைந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலையும் பிரச்சனை, இன்னைக்கு புது புதுசா பிரச்சனை வந்துட்டே இருக்கு. எது உண்மைன்னு தெரியல, எது நீதினு தெரியல, எது நல்லதுன்னு தெரியல. ஏதோ செய்யறாங்க, ஆனா There is no order. ஒரு சீரான ஒரு நிலை இல்ல, சீர்குலவு குலையும் நிலை எல்லா நாடுகளிலும் ஒரு பதற்றத்தை கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம பிறக்கலங்க. We are not born in God. கடவுளில் பிறக்காத அல்லாவிட்டால் உண்மையிலேயே ஒரு தூய்மையான, ஒரு புரிந்துள்ள, எல்லாருக்கும் நல்ல நலம் பயக்கின்ற ஒரு அன்பினிலே நாம் எல்லாரையும் இணைக்கவில்லை. நாடுகள் இன்னைக்கு ஒரே அதிகமாக பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கு. கடவுளில் எப்படி பிறந்து நாம் அந்த ஒரு தூய்மையான, ஒரு பொதுவான, ஒரு நல்லெண்ணத்தை கொடுத்து இந்த எல்லாரையும் வாழ வைக்கிறது? குடும்பத்திலேயே நம்முடைய ஒரு சுய நலம், சுய பார்வைகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. அந்த சுய நலம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதனாலே இன்னைக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் பிளவுபட்டு கொண்டிருக்கின்றன. சீர்குலைவு தன்மையிலே சொல்கிறார், அப்படி சீர்குலைவினால இன்னைக்கு வந்து பிளவுகளும் பிரச்சனைகளும் அதிகமாகி கொண்டிருக்கின்றன. நம்ம நமக்கு வருவோமே, நம்மளே ஏதாவது பிளவுகளா, பிரச்சனைகளா, ஆங்காங்கு இடையல்களா, தடங்கல்களா, தடைகளா ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அங்கு என்ன? நான் மனிதன் என்ற முறையில் அன்பு செய்ய பிறந்தவன், கடவுளில் பிறந்த நான், நம்பிக்கையில் பிறந்த நான் கடவுளில் அன்பை செய்ய வேண்டும் அல்லவா? ஏன் அந்த ஒரு பின்பாக்கம்? காந்தி ஒரு இடத்துல ஒரு அழகாக எழுதியிருக்கார். அதான் காந்திகிட்ட ஒரு சில கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு 19 நூற்றாண்டின் இறுதியில், 19 நூற்றாண்டின் பத்தில் அன்புக்குரியவர்களை நம்மெல்லாம் கொஞ்சம் இதில் வந்து ஒரு பெருமை பாராட்ட வேண்டும். உலகத்தில் உள்ள எல்லா தொழுநோயாளர்கள் இருக்கின்ற இடத்துலெல்லாம் பணி செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவர்கள் தான் தொழு நோயாளர்கள் இழந்த இடத்திலே அவர்களுக்கு பணி செய்து, அவர்களுக்கு உழைத்து, அவர்களுக்கு உதவி செய்து, அவர்களை பாசத்தோடு பராமரித்தார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும்தான். காந்தி கிட்ட போய் கேட்டாங்க, இவன் தொழு நோயாளிகள் ஒரு சமூகத்தில் இன்னைக்கு ஒதுக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவங்க மட்டும்தானே போய் அவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். அதை ரொம்ப பாசிட்டிவாக காந்தி அவர்கள், நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் அதில் எழுதுகிறார் ஒரு இடத்துல. எஸ், உண்மைதான், வேற யாரும் செய்யறதில்லை. அந்த ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பை,
கிறிஸ்துவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்டவர்களுக்கு விலக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க முடியும். கிறிஸ்துவர்லாம் செய்துட்டு இருக்காங்க, எல்லாரும் அது பார்க்கிறோம். கிறிஸ்துவர்கள் தான் செய்திருக்கிறார்கள். கிறிஸ்துவ அர்ப்பணியாளர்களும் கிறிஸ்துவ துறவியர்களும் தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவன் கடைசியில் முடிக்கும் போது கட்டாயம் அவர்கள் செய்வதற்குடைய அடிப்படையில் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறது என்று சொல்றார். இவர்களெல்லாம் இந்த ஒரு செயலை தொழுநோயாளர்களுக்கு செய்தார்கள் என்றால் அடிப்படையில் ஏதோ ஒரு சக்தி அவர்களை இயக்குகிறது என்று சொன்னார். கரெக்ட். அந்த சக்தி யார்? அந்த சக்தி தான் இன்றைக்கு நம்ம யோவான் சொல்லுகிற அந்த அன்பு, கடவுளில் பிறக்கின்ற அந்த அன்பு. அந்த அன்பு நமக்குள்ளேயே வைத்துக் கொள்ளக் கூடாது. அது ஒரு பரிவோடு, பாசத்தோடு, பாசத்தோடு பரிவோடு இறங்கி வந்து எல்லாம் செய்யும். ஆண்டவர் அதான் செய்யறார் இன்னைக்கு. பரிவை வெளிப்படுத்தும் இறைவனாக, இரக்கத்தை வெளிப்படுத்தும் இறைவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அதை முதல் விதமாக நம்ம ஏற்கனவே பல தடவைகளை கேட்டிருக்கோம். அப்பத்தை பழுகி பருகி செய்து பசியா இருக்க கூடாதுப்பா, அவங்களை பசியா அனுப்பக்கூடாதுப்பா அப்படின்னு உள்ள ஒரு கரிசனை இந்த ஒரு அடிப்படை கடவுள் அன்பில் வந்து பிறக்கின்றது தான் அந்த பாசம், பரிவு, பணிவு. அதோடு நாம் சேர்க்கிற நம்ம செய்கின்ற அந்த கரிசனையான செயல். அப்ப தொழுநோயாளர்களுக்கு கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தத்தான் இத்தகைய நிலைக்கும் அவர்கள் செல்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார். கடவுள் அன்பு அவர் சுட்டி காட்டல, ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொன்னார். அந்த சக்தி நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. அன்பார்ந்தவர்களே, நேற்று ஒரு செய்தியை நான் படித்தேன். அதாவது லிஸ்ட் ஆஃப் திஸ் சிறியோர்கள் இவர்கள் அதாவது லிஸ்ட் ஆஃப் திஸ் என்ற ஒரு சினிமா படம் எடுத்திருக்காங்க, ஒரு ஃபில்ம். அந்த ஃபில்ம் யாருன்னா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் என்ற அந்த ஆஸ்திரேலியாவில் உள்ள தொழில்நோயாளர்களுக்கெல்லாம் வேலை செய்துட்டு இருந்த அந்த அந்த வேதபோத பணியாளர்களை அந்த கார்லேயே வச்சு எரிச்சாங்கல்ல, தெரியும் இல்லையா? அவங்க காரில் இருக்கும்போது அந்த காரில் வச்சு எரிச்சிட்டாங்க. ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய 2 பிள்ளைங்களும், அந்த கிளாடிஸ் அவங்க வந்து அங்கே இல்லை, அங்கே அந்த அம்மா அவங்கள எல்லாரையும் மன்னிச்சிட்டாங்க. இதை வந்து மிக அழகான ஒரு படமாக, கொஞ்சம் ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். லீஸ்ட் ஆஃப் தீஸ் அந்த ஒரு நிகழ்ச்சியை, அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்கள் ஆஸ்திரேலியாவில் வந்து கிறிஸ்துவின் அன்பை இந்திய மக்களுக்கு கொடுக்க வேண்டும், அதுவும் அதிகமாக தொழுநோயாளர்களுக்கு செய்தார்கள். அதை 1ஆம் தேதி, பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து திரையரங்குகளில் பார்க்கலாம். இந்தியாவில் அலோவ் பண்ணாமல் நினைக்கிறேன், அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், லீஸ்ட் ஆஃப் தீஸ் அந்த கிளாடி ஸ்டெயின்ஸ், இந்த ஸ்டெயின்ஸ் ஃபேமிலி எப்படி தங்களுடைய தியாகத்தில் தங்களுடைய உயிரை கையளித்தார்கள், எரிக்கப்பட்டார்கள், என்ன எதற்காக வந்தார்கள், என்ன செய்தார்கள், யார் அவர்களை அதை செய்ய சொன்னார்கள். அந்த படம் கட்டாயமாக உலகை உலுக்கி எடுக்கும். இப்படி அன்பு செய்தவர்களையும் கூட இந்த ஒரு கோலமான அலங்கோல நிலையிலே அவர்கள் எரித்தார்களே, இப்படி அன்பு செய்தவர்களை சிலுவையிலே அறைந்தார்களே. தியாகத்தினுடைய எல்லையே அதாங்க, இந்த அன்பினுடைய ஒரு எல்லை, ஒரு தியாகம். அந்த தியாகத்தின் எல்லை இறப்பதும், தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட அந்த உச்சகட்ட நிலை. அதுவரைக்கும் போகும். அப்படிப்பட்ட ஒரு அன்பைத்தான் இன்றைக்கு யோவான் பேசுகிறார். கடவுளில் பிறந்தவர்களாக அன்பை செலுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இல்லை என்றால் நாமும் பிளவுபடுத்தப்பட்டு பிரச்சனைகளில் வந்து ஒருவருக்கொருவர் எதிரியாகவே நாம் பார்த்து இன்றைக்கு ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கடவுளோட ஒரு பிறந்த பிள்ளைகளாக அன்பு செய்ய தயாரா இருக்கீங்களா? அதற்கு எடுத்துக்காட்டாக ஆண்டவர் இயேசு செய்தது, 5000 பேருக்கு வந்தாங்க. என்ன கொடுக்க முடியுமா? மனித பார்வையில் அவங்க சொன்னாங்க, முடியாதுங்க, இத்தனை பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க முடியும், இத்தனை பேருக்கு என்ன செய்ய முடியும், எங்க போறது, என்னப்பா இருக்கிறத கொடுப்பா. பழுகி பருக செய்கிறார். இறைவன் எவருக்கும் அன்பை காட்டாமல் இருக்கின்ற ஒரு தெய்வமாக இருக்க முடியாது. God bursts out in love. Only அவருடைய வேலையா தாங்க. ஆனா ஒண்ணுங்க, கடவுளுக்கு ஈகோ கிடையாது, நமக்கு ஈகோ இருக்கு. நம்ம படைச்ச போது மனுஷனுக்கு ஈகோ வச்சு படைச்சிட்டார். கடவுளுக்கு ஈகோ இல்ல, மனுஷனுக்கு ஈகோ இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி ஈகோ இருக்கு. அதனால
அதனால வர்றதான் இன்னைக்கு பிரச்சனை. பரிவோடும் பாசத்தோடும் நாம் இந்த ஒரு சமூகத்தை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பணித்தளத்திலே, நம்முடைய சுற்றி இருப்பவர்களை இன்னைக்கு வந்து நம்ம சந்திக்க முடிகிறதா? ஆ, எனக்குன்னு ஒரு இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு நிலை இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அங்கதான் நிக்கிறோம். கடவுள் அந்த மாதிரி இல்லை. மக்களுக்காக எத்தனை பேர் பா, கொஞ்சம் பேர் சாப்பாடு கொடுக்கலாம்பா, இல்லை இல்லை இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் பெற்று வாழ வேண்டும். தூய பெர்னார்ட் மிக அழகாக சொல்லுவார், இந்த குழந்தை இயேசு பிறந்ததையே ஒரு ஒரு பரிசு பொழகையா, ஒரு பரிசு தொகையாக, ஒரு பரிசாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசே பரிவும் இரக்கமும் தான். குழந்தை இயேசுவாக பிறந்தவர் அந்த பரிவையும், இறைவனுடைய பரிவையும் இரக்கத்தையும் நமக்கு கொடுக்காதான், கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறார். வளர 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 அந்த பெர்னார்ட் சொல்லுவார், அந்த பரிசு கடைசியில சிலுவையில் தொங்கும், ரத்தம் செஞ்சு தொங்கும், அது வரைக்கும் போகும், அப்படிப்பட்ட பரிவும் இரக்கமும் அப்படின்னு சொல்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த இறை உணர்விலே என்னை கையளிக்க வருகிற ஒரு தனிப்பட்ட அன்பு, அன்புன்னு நம்ம பல தடவை கேட்டிருக்கோம். ஆனால் இன்றைய சமூகம் பல்வேறு விதத்தில் காசினுடைய முக்கியத்துவம் அதிகமாயிடுச்சு. விளம்பரங்கள் அதை இன்றைக்கு அதிகமாக பயன்படுத்தி நம்மை அலைகழிக்கின்றன. வியாபாரங்கள் அதிகமாயிட்டது. ஒவ்வொரு மனிதனும் வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கிறானே தவிர அன்பு செய்யறதில் இல்லை. வியாபாரம் பண்ண பார்க்கிறான், இவங்களோடு இருந்தால் நம்ம என்ன கிடைக்கும், என்ன எனக்கு சாதகம், என்ன எனக்கு ஆதாயம். வியாபாரங்களும் விளம்பரங்களும் நம்மை இன்னைக்கு இறுக்கி பிணைத்து ஒரு இயந்திர வாழ்க்கையில ஈடுபட சொல்கிறது. கடவுளுடைய பிள்ளைகளாக அல்ல, உலகுசார் வாழ்க்கை, அறிவுசார் வாழ்க்கை. அத்தகைய உச்சகட்டத்துக்கு போனால் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாமும் பெற்ற இதயம் உள்ளவர்களாக. இதயம் இல்லாமல் வாழும் அன்பு செய்ய முடியாது. மொபைல் வழியா அன்பு செய்ய முடியாதுங்க, மொபைல் வழியாக உணர்வுகளை காட்ட முடியாதுங்க. அது ஒரு இயந்திரம். மனிதன் மனிதனோடு பேசுவது, மனிதன் மனிதனோடு உரையாடுவது, மனிதன் ஒருவரை பார்த்து அவர்களோடு தொடர்பு கொள்வது, அதுதான் இதயத்தோடு. ஆன்லைன்ல அன்பு செய்ய முடியாதுங்க, அது தவறாதான் முடியும். அது கடைசியில ஒரு பயங்கர நமக்கு தேவையில்லாத விளைவில் தான் முடியும். We have to love each other face to face. அப்படி என்றால் அந்த இறைவனில் நம்மை வெளிப்படுத்த, நான் உன்னை இப்படி வெளிப்படுத்துகிறேன், அன்பு செய்கின்ற இறைவனாக நான் வெளிப்படுத்துகிறேன் என்னை என்று சொல்லுகிறவர், அப்போதுதான் அங்கே பரிவு வரும், புரிதல் வரும், பாசம் வரும், கரிசனை வரும், அங்கே ஆறுதல் வரும், அரவணைப்பு வரும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அங்குதான் என்னை நான் வெளிப்படுத்த முடியும். கொஞ்சம் யோசிப்போம். 2015 ஆரம்பிக்கின்ற இந்த நேரம் நமக்கு காலமாக மாறுவதற்கு கடவுளே பிறந்த ஒரு அன்பினை நம் வாழ்க்கையில் காட்ட முடியுமா? நம்முடைய நம்பிக்கை அன்பார்ந்தவர்களை நன்றி சொல்வோம். இயேசுவில் நம்பிக்கை, இறை வார்த்தையில் நம்பிக்கை, அவர் தரும் வழியிலே நம்பிக்கை, அவர் தரும் அருள் இடையாளர்களிலே நம்பிக்கை, அவர் கொட்டியுள்ள அந்த அருள் தலங்களில் நம்பிக்கை, அவர் கொடுத்துள்ள புனிதர்களில் நம்பிக்கை, புனித அந்தோனியாரிடம் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வாழ்வு அந்த இறைமையில் நம்மை இணைத்து வாழ வைக்க வேண்டும் அல்லவா? தனிநபராக ஒரு முடிவு எடுக்க வேண்டிய முடிவு. நீ கடவுளில் பிறந்த பிள்ளையா? அன்பு செய். நான் கடவுளில் பிறந்துள்ளேன், அன்பு செய்ய வேண்டும். அப்போதுதான் 2019 எனக்கு காலமாக, காலம் நிறைவேறும் நிலையை எனக்கு கொடுக்கும். அந்த உண்மையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுவோமா? அன்பார்ந்தவர்களே, இன்று இந்த அருட்தலத்திலே தேவாலயத்தில் தினம் என்று கொண்டாடி எல்லா திருப்பலியிலையுமே இந்த எங்கள் தொன்போஸ்கோ குழுமம் திருப்பலி நிறைவேற்றி எங்களுடைய பணிக்காக இந்த புதிய அருட்பணியாளர்களுக்காக ஜெபிக்க உங்களை கேட்டது உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். 14 தந்தை அவர்கள் சொன்னது போல 14 இன்றைக்கு டிசம்பர் கடைசியிலும் இன்னும் அடுத்த வாரத்திலும் 14 மொத்தமாக இன்றைக்கு கவரப்பேட்டையிலிருந்து குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதில் வந்து 9 இன்றைக்கு இதில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லுவோம், அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஆயனாக, ஆயர்களுக்கு ஆயனாக, ஆடுகளுக்கு தங்களையே சிலுவை சாவு வரைக்கும் உள்ள அந்த ஒரு அர்ப்பண வாழ்வை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அர்ப்பண வாழ்வு, அருட்பணி வாழ்வு. நல்ல ஆயர்களாக இன்றைக்கே உரித்தான ஒரு சூப்பர்
பவர் அது அன்புதான். அந்த அன்பினை வெளிப்படுத்தும் அர்ப்பணியாளர்களாக அவர்களும் வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். புனித அந்தோனியார் இப்படி அந்த அன்பினை வெளிப்படுத்தி இன்றைக்கும் நம்முடைய புனிதராக இந்த அருட்தலத்திலிருந்து அத்தனை மக்களை, ஏராளமான மக்களை அவர் கவர்ந்து வாழ்வு கொடுத்து கொண்டிருக்கிறார் அல்லவா. நாமும் வாழ்வு கொடுக்கணுங்க. அன்பினால் வாழ்வு கொடுப்போம், அன்பை வாழ வைப்போம். அப்படி கடவுளில் பிறந்தவர்களாக நடைபோடுவோம். 2019 நமக்கெல்லாம் அருள் தரும் ஆண்டாக மாறட்டும். ஆமீன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புதர் இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணணுன்னா பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த வீடியோவோட ஒரு இன்டிமேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அற்புதர் இயேசு டிவியோட 5000 மேலான வீடியோஸை நீங்கள் உங்களோட லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லை ஃபோன் மூலமா நீங்கள் அப்பப்போ இன்டிமேஷன் வந்து நீங்கள் அதை பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஷேர் பண்ணும்போது இறைவன் சொன்னமாரி பிதாசுடன் பரிசுத்த ஆவின் பெயரில் உலகம் எங்கும் நற்செய்தியை அறிவீங்கள். அதே போல் நீங்கள் ஒவ்வொரு வாட்டி ஷேர் பண்ணும்பொழுது நீங்கள் உங்களோட சார்பில் நீங்கள் ஆண்டவரோட நற்செய்தியை கொண்டு போகிறீங்க. தேங்க்யூ. மறக்காமல் இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம். தேங்க்யூ.